Hi students, we are from ScoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment section and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. NEET Toppers 2021 batch. இதில் weekly schedule பார்த்தீங்கன்னா 11th portion வந்து Monday அன்னைக்கு 12th portion Wednesday அன்னைக்கு இதனுடைய பேஸ் பண்ணி question answer discussion 11th and 12th ரெண்டுமே சேர்த்து Friday அன்னைக்கு நம்ம போட்டிருக்கோம். Tips and tricks, இந்த lessons நுடைய tips and tricks, mnemonics இதல்லாம் வந்து Saturday அனிக்கு நம்ப பாக்கப் போரும். Students, இந்த chance நீங்க வந்து utilize பணிக்குவங்க, உங்களுக்கு எதாது doubt இருந்த comment sectionல comment பண்ணுங்க. நம்ம இப்பு class குல போலாம். So, first lesson is living world. What is life? Life is unique, complex organization of molecules expressing through chemical reaction which leads to growth, development, responsiveness, adaptation and reproduction. What is life? Life nale ennadu? Organization of molecule, ella molecule onnu sendadu. Chemical reaction irukku, growth irukku, development irukku, responsiveness irukku. Responsiveness na ennadu? Reaction to stimulus. Adaptation irukku, adaptation according to the environment adapt pannikiradhu. Reproduction irukku, idu ellame life la irukku. What is living organism? What is a living organism? Living organism kuna enna na characters irukkano? Self-replicating irukkano? Evolving irukkano? Self-regulating irukkano? Interactive system capable of responding to external stimuli. What is self-replicating? Adhaadu reproduction. Adhu vandhu thanathane enna senjikkano? இன்னொரு ஆர்கனிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது இவால்விங், இவால்வ் பண்ணிக்கணும். செல்ஃப் ரெகுலேட்டிங், ரெகுலரைஸ் இருக்கணும். இன்டராக்டிங் சிஸ்டம் கேப்பபிள் ஆஃப் ரெஸ்பாண்டிங் டு ஸ்டிமுல எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ். தென் வாட் ஆர் த ப்ராப்பர்டிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்? இப்படி சொல்ற லிவிங் ஆர்கனிசம்க்கு என்னென்ன ப்ராப்பர்டிஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோத், ரீப்ரொடக்ஷன், மெட்டபாலிசம், செல்லுலார் ஆர்கனைசேஷன், consciousness. இதில ஒன்னா நம்ம இப்ப பார்க்க போறோம். இதில சில விஷயங்கள் வந்து நான் லிவிங் திங்கும் இருக்கும். அப்போ எது வந்து ஐடென்டிக்கல், இது வந்து ஒன்லி லிவிங் ஆர்கனிசத்துக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற கேரக்டர் இதுல என்ன அப்படின்றது பார்க்க போறோம். So properties of living organism ல what is growth? Growthனா என்னது? ஒரு increase in number, mass of cells வரணும். அதனுடைய பாடி வந்து க்ரோ, அதாவது செல் வந்து அப்படியே க்ரோ ஆகணும், செல் டிவைட் ஆகணும், செல் என்லார்ஜ் ஆகணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்றோம், க்ரோத்னு சொல்றோம். ஸோ இப்போ ஒரு செல் ரெண்டா மாறுது, ரெண்டு நல்ல என்லார்ஜ் ஆகுது, அது என்னாகுது, மல்டிப்ளை ஆகுது, நிறைய டிவிஷன் ஆகுது, தென் ஒரு ஆர்கனிசமா மாறுது. இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், க்ரோத்னு நம்ம சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரோத் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல பொறுத்த வரைக்கும் growth continues throughout their lifespan. Plant ல மட்டும் growth lifespan full-ஆவே என்ன இருக்கு, divide ஆகி growth ஆகிட்டே இருக்கு. ஆனா அனிமல்ஸ்ல வந்து என்னது, certain age வரைக்கும் தான் இருக்கு. இப்போ இந்த hen ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டுனா அதனுடைய growth வந்து என்ன ஆயிடும், stop ஆயிடும். அதே போலதான் ஹியூமன்லயும் ஒரு 21 இயர்ஸ் வரைக்கும் தான் அது என்ன செய்ய முடியும், க்ரோத் ஆக முடியும். அதுக்கு மேல வந்து என்ன செய்யாது, டெவலப் ஆகாது. ஹவர் செல் டிவிஷன் அக்கர் டு ரீப்ளேஸ் லாஸ்ட் செல். செல் டிவிஷன் நடக்கும். அப்ப இப்ப எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு ஊண்டாயிடுத்து, அந்த இடத்துல செல்ஸ், இப்போ ஒரு கையில அடிபட்டிருக்கு ஒருத்தருக்கு, அந்த இடத்துல வந்து செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுது. அப்போ என்ன ஆகும், அங்க இருக்கிற நெய்பரிங் செல்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் டிவைடிங், அந்த இடத்துல டிவைட் பண்ணி என்ன செய்யும், அந்த இடத்த நிரப்பும். பட் க்ரோத்ன்றது இருக்காது, செல் டிவிஷன் இருக்கும் பட் க்ரோத்ன்றது இருக்காது. க்ரோத்ன்றது பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் இருக்கும், பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான் இருக்கும். எதுக்கு, அனிமல்ஸுக்கு.
plant ku pathingana throughout the life growth will be there. Next pathingana the growth vandu inorganic organism ku irukku, inorganic material ku irukku. So growth is the increase in mass and size, non living object also. So appa indha mari rock mala idella vandu enna agum, growth accumulation of material accumulate aaga aaga adu enna agum, ipo or edathila kuppaiya kottrom, kuppaiya kotta 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 adu vandu grow aayite irukum. So adu vandu external growth, adhe pole dhaan indha mountain la kuda enna seiyum, apdi growth aaga aarambikum. So this is not, growth is not a defining property of a living organism. What is the meaning of defining property? Defining property na idu living organism ku mattum dhaan irukkanum appindra dhaan defining property. So appa growth vandu it is not a defining property, not idu vandu romba mukkiyam. So growth is not a defining property of living organism. So growth is from inside, ullukulla endu dhaan varanam. Pathingana reproduction, it is the production of progeny having feature similar to those of parent. Ippa the egg la irundhu hatch aayi vara bird eppadi irukum, parent pola dhaan irukum. Adhe pola or flower la irundhu vara bud eppadi irukum, or parental flower pola dhaan irukum, adhu vandu reproduction nu solrom. பேரண்ட போல இருந்தா மட்டும் தான் ரீப்ரொடக்ஷன்ன்றது இல்ல, இன்டைரக்ட் டெவலப்மென்ட் இருக்கு, டைரக்ட் டெவலப்மென்ட் இருக்கு. பட் ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி ரீப்ரொடியூஸா இல்ல செக்சுவலி ரீப்ரொடியூஸா, ரீப்ரொடக்ஷன்ன்ற கரெக்டர் இருந்ததனாலே தட் இஸ் லிவிங் ஆர்கானிசம் அப்படினு நம்ம சொல்றோம். சோ இதுல பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் growth and reproduction are same because they reproduce by cell division. So யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்துல க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் ஒண்ணுதான். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு செல்லு வந்து ரெண்டா டிவைட் ஆகுது, ரெண்டா டிவைட் ஆயிட்டு இது வந்து என்ன ஆகும், க்ரோ ஆகும், இதுவும் க்ரோ ஆகும். ஸோ க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் சேமா இருக்கிறது எதுல, யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்துல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மெனி ஆர்கானிசம் டூ நாட் ரீப்ரொடியூஸ். அப்ப ரீப்ரொடியூஸ் ஆகலைன்னா அது வந்து லிவிங் ஆர்கானிசம் கிடையாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மியூல், மியூல் வந்து எதனுடைய கிராஸ் பாத்தீங்கன்னா ஹார்ஸுக்கும் டாங்கிக்கும் உள்ள கிராஸ், ஹார்ஸ் அண்ட் டாங்கி. ஸோ ஹார்ஸுக்கும் டாங்கிக்கும் உள்ள கிராஸ் கிராஸ் பண்ணதுதான் மியூல். அப்ப இந்த மியூல் வந்து எப்படி இருக்கும்னா இது லிவிங் ஆர்கானிசம் பட் இட் இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ அப்ப அந்த இடத்துல ரீப்ரொடக்ஷன் வந்து கேரக்டர் கிடையாது, ஆனா இது லிவிங் ஆர்கானிசம். ஒர்க்கர் ஹனிபி பாத்தீங்கன்னா என்னது, இட் வில் நாட் ரீப்ரொடியூஸ், அது வந்து ரீப்ரொடியூஸ் ஆனதுனால வந்தது கிடையாது. ஸோ வித்தவுட் ரீப்ரொடக்ஷன் இட் வில் ஃபார்ம். ஸோ இதனுடைய இது வந்து என்னது, இது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஏன் இது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்றோம், ஈவன் தோ இட் இஸ் நாட் ரீப்ரொடியூசிங், தீஸ் டூ ஆர் லிவிங் ஆர்கானிசம். ஸோ அப்ப லிவிங் ஆர்கானிசத்துக்கு இது மட்டுமே ஒரு கேரக்டர் கிடையாது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்ல ரெண்டு ப்ராசஸ் இருக்கு, ஒன்னு வந்து கேட்டபாலிக் ப்ராசஸ், another one anabolic process. Catabolism na enadhu, macromolecules are broken down into simpler substances, adhu dhaan vandu enadhu, or macromolecules are broken down into simple substance, simple molecule nu solla or micromolecule nu solla. Indha micromolecule onukulla onnu sendu enna agum, macromolecule kudukum. Micromolecule ஒன்னா சேர்ந்து மேக்ரோமாலிகுலை கொடுக்கும், மேக்ரோமாலிகுல் பேக் பிரேக் டவுன் ஆகி மைக்ரோமாலிகுலை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து கேட்டபாலிக் பாத்வே அண்ட் ஆனபாலிக் பாத்வேன்னு நம்ம சொல்றோம். கேட்டபாலிக் பாத்வேனா என்னது, பிரேக் டவுன் ஆஃப் மேக்ரோமாலிகூல்ஸ். வாட் இஸ் ஆனபாலிக் பாத்வே, ஃபார்மேஷன் ஆஃப் மேக்ரோமாலிகூல், ஃபார்மேஷன் ஆஃப் மேக்ரோமாலிகூல். ஸோ இட் இஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசத்துக்கு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஒன்று என்னது, மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் எதுல மட்டும்தான் நடக்கும், ஒன்லி இன் லிவிங் ஆர்கானிசம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், லெபரேட்டரியில செய்ய முடியும், பட் என்ன செய்ய முடியாது, இது பாருங்க
இப்போ மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் அவுட் சைட் த பாடி இன் ஃப்ரீ சிஸ்டம் ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் இன் விட்ரோ ஆர் நாட் லிவிங் இதே ரியாக்ஷன் வந்து லெபார்டரியில் செஞ்சோம்னா அப்போ அந்த இப்போ இந்த கேட்டபாலிசம் ஆனபாலிசம்னு இருக்கு இல்லையா இந்த கேட்டபாலிக் பாத்வேயும் ஆனபாலிக் பாத்வேயும் லெபார்டரியில் செஞ்சோம்னா அப்போ அது லிவிங்கா அப்படின்னா அது கிடையாது ஒன்லி செல்லில் வந்து ஃப்ரீ சிஸ்டம்ல பாடியில் நடந்ததுனால தான் தட் இஸ் மெட்டபாலிசம் ஸோ அதனால இதை டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்னு சொல்றோம் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் மோர் செல்ஸ் இப்போ பிளான்ட் செல் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி இப்போ பிளான்ட் செல் கண்டிப்பா அதுல செல் வால் மட்டும்தான் இருக்கும் செல் மெம்பரேன் ஆப்சன்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செல் மெம்பரேன் ஆப்சன்ட் செல் வால் பிரசன்ட் இதுல பாத்தீங்கன்னா செல் வால் அனிமல் செல்ல வந்து செல் வால் ஆப்சன்ட் செல் மெம்பரேன் பிரசன்ட் செல் மெம்பரேன் பிரசன்ட் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ செல்லுலார் ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் மீன்ஸ் வாட் இப்போ வந்து ஒரு செல்லு வந்து யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார்னு இருக்கு அதுவே எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் புரோட்டோபிளாஸ்மிக் லெவல் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் புரோட்டோபிளாஸ்மிக் லெவல் செல்லுலார் லெவல் டிஷ்யூ லெவல் தென் ஆர்கன் லெவல் தென் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகும் ஆர்கன் சிஸ்டம் லெவல் இந்த மாதிரி தான் டெவலப் ஆயிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செல்லுலார் ஆர்கனைசேஷன் லெவல் வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் தி லிவிங் ஆர்கானிசம் ஸோ இப்போ என்ன பார்த்தோம் ரெண்டு விஷயங்கள் மெட்டபாலிசமும் சரி செல்லுலார் ஆர்கனைசேஷனும் சரி ரெண்டுமே என்னது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்லுலார் ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக இது வந்து கேட்பாங்க இந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஆர்கானிசம்னு கேட்பாங்க நெக்ஸ்ட் கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ்னா என்ன ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலஸ் இப்போ நம்ம ஒரு நெருப்பை கொண்டு போய் நெருப்பில் தொடுறோம் கை வைக்கிறோம் அப்போ நம்ம உடனே டக்குன்னு கை எடுத்துடுறோம் ஏன்னா சுடுதுன்ற அந்த ஸ்டிமுலஸ் இருக்கு நம்மளுக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் என்ன பண்ணுறோம் நம்ம டக்குன்னு கையை எடுக்கிறோம் அதே போல தான் இந்த டஷ்மினாட் பிளான்ட் பாருங்க டஷ்மினாட் பிளான்ட் வந்து அதை தொட்ட உடனே என்ன செய்யுது டக்குன்னு சுருங்கிடுது டக்குன்னு அதை ரெஸ்பாண்ட் பண்ணுது அதுதான் கான்சியஸ்னஸ்னு பேர் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இன்செக்டிவோரஸ் பிளான்ட் டக்குன்னு என்ன செய்யுது ஓபன் பண்ணி இன்செக்ட் வந்தோடனே மூடிடும் ஸோ தட் இஸ் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ் லைட் வாட்டர் டெம்பரேச்சர் அதர் ஆர்கானிசம்ஸ் கெமிக்கல்ஸ் பொல்யூட்டன்ட் இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்றது தான் கான்சியஸ்னஸ்னு நம்ம சொல்றோம் ஸோ இங்கே பாருங்க ரெஸ்பாண்ட் பண்ணுது ஆல் ஆர்கனிசம் அவேர் ஆஃப் தர் சரௌண்டிங் அவேராக இருக்கு தொட்டதுன்னா டக்குன்னு மூடிக்கும் தட் இஸ் த டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி லிவிங் ஆர்கானிசம் ஸோ எதெல்லாம் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி மெட்டபாலிசம் செல்லுலார் ஆர்கனைசேஷன் கான்சியஸ்னஸ் இது மூணுமே டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி லிவிங் ஆர்கானிசம் So human pathingana, human is the only organism having self-consciousness. Self-consciousness kandipa irukku, marathukkellam kadaiyadu. Adhe pola animals ku self-consciousness kadaiyadu. ஸோ இதுலேயே வந்து நம்ம லிவிங் ஆர்கனிசத்தை பற்றி பார்த்தோம் லிவிங் ஆர்கனிசம்னா என்ன லிவிங் திங்னா என்ன லிவிங் திங் கேரக்டர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் வை திஸ் சார்ட் ஆஃப் டைவர்சிட்டி இன் த லிவிங் ஆர்கனிசம் இப்போ ஏன் இந்த மாதிரி டைவர்சிட்டி இருக்குது அப்படி இருக்கிறதுனா அதை எப்படி நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கனிசம் The number and types of organism present on the earth. What is biodiversity? இப்போ டைகர்னு எடுத்துட்டனா அது ஆன் த ஹோல் வேர்ல்டுலேயே 1000 தான் இருக்குது அப்படின்றாங்க இப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக என்னென்ன இப்போ எலிஃபெண்ட் எடுத்துக்கோங்க டாக் எடுத்துக்கோங்க ஆன் த ஹோல் எவ்வளோ இருக்குது டைப்ஸ் டாக்னுடைய டைப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அதனுடைய நம்பர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அதெல்லாம் சொல்கிறது தான் என்னது பயோடைவர்சிட்டி So,
நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் டிஸ்கிரைப்டு எத்தனை ஸ்பீஷீஸ் இருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 1.7 to 1.8 million species இருக்கு நம்பர்ஸ் கிடையாது மில்லியன் ஸ்பீஷீஸ் ஸோ வாட் இஸ் டாக்ஸானமி டாக்ஸானமினா என்னன்னு கேட்டாங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அண்ட் நாமன் கிளேச்சர் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஸோ ஒரு பிளான்ட்டையோ ஒரு அனிமலையோ ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு தென் கிளாசிஃபை பண்ணணும் கிளாசிஃபை பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது அதுக்கு பேர் கொடுக்கணும் அந்த மாதிரி பண்றது ப்ராசஸ்க்கு பேர் அதனுடைய ஸ்டடிக்கு பேர் தான் டாக்ஸானமி ஸ்டடி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி பிளான்ட் ஸ்டடி ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கிளாசிஃபிகேஷன் நாமன் கிளேச்சர் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் கால்டு டாக்ஸானமி சிஸ்டமேட்டிக் இப்போ டாக்ஸானமி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்சர்வேஷன் பண்ணிட்டோம் அப்சர்வேஷன் பண்ணிட்டோம் கிளாசிஃபை பண்ணிட்டோம் நாமன் கிளேச்சர் பண்ணிட்டோம் இப்போ சிஸ்டமேட்டிக் இப்போ வந்து இந்த கிராசரி ஷாப்பில் பாருங்கள் இந்த கிராசரி ஷாப்பில் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு சைடில் வந்து காஸ்மெட்டிக்ஸ் இருக்கும் ஒரு சைடில் வந்து எப்படி இருக்கும் அந்த மளிகை சாமான்கள்லாம் இருக்கும் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டிட்டர்ஜென்ட்ஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க அதே போல தான் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் திஸ் டாக்ஸான் இஸ் கால்டு சிஸ்டமேட்டிக் சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஐடென்டிஃபை பண்ணோம் கிளாசிஃபை பண்ணோம் நாமன் கிளேச்சர் பண்ணோம் இல்லையா பண்ணினதெல்லாம் கிளீனாக அதை என்ன பண்ணோம் ஸ்டாக் பண்ணோம் ஸ்டாக் பண்ணும்போது சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அதுக்கு பேர் தான் என்னன்னு பேர் சிஸ்டமேட்டிக்ஸ்னு பேர் வாட் இஸ் இட் டீல்ஸ் வித் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஆர்கானிசம் எதுக்காக இந்த சிஸ்டமேட்டிக் தேவைப்படுது எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தேவைப்படுது இது ரெண்டும் எதுல இருந்து ஆரிஜின் வருது அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்காக இந்த சிஸ்டமேட்டிக் யூஸ் ஆகுது சிஸ்டம் ஆன் நேச்சுரே இஸ் அ புக் ரிட்டன் பை லினேயஸ் இந்த புக்கை யார் எழுதினாங்க லினேயஸ் இதுல வந்து பாருங்க பிக்சரோட கொடுத்துருக்காங்க சோ திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஆர்கானிசம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிக் ப்ராசஸ் ஆஃப் டாக்ஸானமி பேசிக் ப்ராசஸ் ஆஃப் டாக்ஸானமியில ஃபர்ஸ்ட் கேரக்டரைசேஷன் தென் ஐடென்டிஃபிகேஷன் கிளாசிஃபிகேஷன் நாமன்கிளேச்சர் கேரக்டரைசேஷன் ஃபஸ்ட்டு அதை பார்த்தவொடனே கேரக்டர்ஸை பிரிச்சுக்கணும் தென் ஐடென்டிஃபை பண்ணும் முதல்ல என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் பார்க்க போகிறோம் நம்ம எதெல்லாம் இப்போ வந்து அனிமல்ஸாக இருந்தால் ஃபோர் இப்போ இன்செக்ட்ஸ் அதனுடைய ஊர்ரட் தன்மை அதனுடைய ஃபோர் லிம்பு ஹைன் லிம்பு அதனுடைய ஷெல்லு இதெல்லாம் பார்க்க போகிறோமா அப்படின்னு கேரக்டரைஸ் பண்ணிக்கணும் ஐடென்டிஃபிகேஷன் அதான் ஐடென்டிஃபை பண்ணும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை வந்து கிளாசிஃபை எப்படி கிளாசிஃபை பண்ணுவ ஐடென்டிஃபை பண்ணுவ அந்த கேரக்டர்ஸ்லாம் எழுதிப்ப எழுதினதை வச்சு என்ன பண்ணோம் பிரிக்கணும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நேம் கொடுக்கணும் நாமன் கிளேச்சர் நெக்ஸ்ட் பேசிக் ப்ராசஸ் ஆஃப் டாக்ஸானமி ஃபர்ஸ்ட் கேரக்டரைசேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கேரக்டர் ஆஃப் ஆர்கானிசம் சச் அஸ் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் கேரக்டர் எக்ஸ்டர்னல் கேரக்டரும் எடுத்துக்கணும் இன்டர்னல் கேரக்டரும் எடுத்துக்கணும் அடுத்தது எது எதெல்லாம் எடுத்துக்கணும் இந்த லிஸ்ட் அவுட் பண்ண சொன்ன இல்லையா கேரக்டரைசேஷனுக்கு என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் கேரக்டர் எக்ஸ்டர்னல் கேரக்டரை எடுத்துக்கணும் எக்ஸ்டர்னல் அடுத்தது இன்டர்னல் அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி செல் அடுத்தது டெவலப்மெண்டல் ப்ராசஸ் ஈக்கலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் இந்த அஞ்சு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும் ஒன்றுன்னா அதை வந்து ப்ராசஸ்க்கு எடுத்துக்கணும் அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணும் இந்த கேரக்டர் இதெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம பிளான்ட்டில் ஆர் அனிமலில் இந்த கேரக்டர்லாம் பார்க்க போகிறோம்னு லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு அது இருக்கான்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஐடென்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் கிளாசிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணோம் நம்ம பார்க்குற ஆர்கானிசம் வந்து யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரா இல்லை எந்த மாதிரி டாக்ஸா பேஸ்டு இருக்கு அப்படின்றத என்ன செய்யணும் அதை பிரிக்கணும் தட் இஸ் கிளாசிஃபிகேஷன் நாமன்க்ளேச்சர் வாட் இஸ் நாமன்க்ளேச்சர் அதுக்கு பேர் வைக்கணும் மாஞ்சிஃபெரா இண்டிகாவா ஏபிஸ் இண்டிகாவா அதனுடைய
கிளாசிபிகேஷன் ஐடென்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி அதனுடைய நேம் இருக்கணும். அது அது கிரீக்லேயோ லாட்டின்லேயோ அதனுடைய கேரக்டரை குறிக்கிறது தான் அதனுடைய நாமன்கிளேச்சராக இருக்கும். So system of naming with two components is called binomial nomenclature. Mangifera indica. Mangifera indica அப்படின்றோம் இல்லையா, இந்த Mangifera indica ல பாத்தீங்கன்னா M capital small letter. Mangifera அப்படின்னு ஒரு genus, indica species. So அந்த மாதிரி ரெண்டு விதமா எழுதுறது, ரெண்டு பேர் உள்ளதுதான் binomial nomenclature ne per. It is proposed by Linnaeus. Mangifera indica. So ipo idu vandu enadhu botanical name la pathina botany la vandu botanical name la eppadi irukum, international code for botanical nomenclature ICBN base panni dhaan idu irukum. Zoological names are based edhu pannirukum, ICZN, International Code for Zoological Nomenclature. Panthera tigris, tiger. Mangifera indica, mango. Next pathingana, universal rules. Enna rule irukku binomial nomenclature ku, enna rule vechirukanga அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் இன் லாட்டின். இந்த மாஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு சொல்றது என்னது, லாட்டின் அண்ட் ரிட்டர்ன் இன் இட்டாலிக்ஸ். இப்போ இப்படி எழுதுறதுக்கு பேர் தான் என்னன்னு பேர், இட்டாலிக்ல எழுதுறதுன்னு பேர். இதை வந்து அண்டர்லைன் பண்ணணும். நம்ம ஹேண்ட் ரிட்டன்ல எழுதுறோம்னா கையில என்ன செய்யணும், அண்டர்லைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேர்ட் எப்படி இருக்கணும், ஜீனஸ் நேம் அது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். செகண்ட் நேம் எப்படி இருக்கணும், ஸ்பீஷீஸ் நேம் இட் சுட் பி இன் ஸ்மால் லெட்டர். ஜீனஸ் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் அண்ட் ஸ்பீஷீஸ் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் லெட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லின்னு இருக்கிறது வந்து ஆத்தரோடைய நேம், யார் இதை கண்டுபிடிச்சது அவங்களுடைய நேம். ஃபுல் நேம் இல்லாம அது அப்ரிவேட்டட் நேமா இருக்கணும், LINN டாட் வச்சுட்டனாக்கா அது வந்து என்னது, ஆத்தர் நேம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, டாக்ஸனாமிக் கேட்டகரி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஐடென்டிஃபை பண்ணோம், கிளாசிஃபை பண்ணோம், ஐடென்டிஃபை பண்ணோம், அப்சர்வ் பண்ணோம், கிளாசிஃபை பண்ணோம், நாமன்கிளேச்சர் கொடுத்தோம். இப்போ அதை வந்து என்ன செய்யணும், ஸ்டாக் பண்றோம். ஸோ டாக்ஸனாமிக் கேட்டகரியில நம்ம என்ன செய்யறோம், இதை ஆர்டர் பண்றோம். இப்போ ஆர்டர்னா என்னது, இதை வரிசைப்படுத்துறோம். கிளாசிபிகேஷன் இன்வால்வ்ஸ் ஹைரார்கி. டாக்ஸனாமிக் ஸ்டெப், ஈச் ஸ்டெப்புக்கு பேரு, இந்த ஹைரார்கின்னு பேரு இதுக்கு பேரு. ஈச் ஸ்டெப்புக்கு பேரு என்னன்னு பேரு, கேட்டகரி அப்படின்னு பேர். ஆல் கேட்டகரிஸ் டுகெதர் கான்ஸ்டியூட்டட் டாக்ஸனாமிக் ஹைரார்கி. ஈச் கேட்டகரி ரெப்ரசன்ஸ் யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷனுக்கு ஒன்னொன்னுமே அது என்னது, யூனிட் தான். எ குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆக்குபையிங் பர்டிகுலர் கேட்டகரி இஸ் கால்டு டாக்ஸான். ஸோ ஒரு ஒரு கேட்டகரியில இதுக்கு பேர் என்னன்னு பேர், டாக்ஸான்னு பேர். ப்ளூரல்ல இதை டாக்ஸான்னு சொல்லுவாங்க. கிளாஸ் வந்து மெமாலியா. கிளாஸ் மெமா எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ் மெமாலியா அப்படின்னாக்கா இது ஒரு டாக்ஸா. டாக்ஸனாமிக் ஹையரார்கி அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறது எப்படி, கிங் கிங்டம் ஃபைலம் கிளாஸ் ஆர்டர் ஃபேமிலி ஜீனஸ் ஸ்பீஷீஸ். ஹோமோசாப்பியன் மேனுக்கு வந்து எப்படி எழுதியிருக்கோம் பாரு, அனிமாலியா கார்டேட்டா மெமாலியா பிரைமேட்டா ஹோமிடினே ஹோமினிடே ஹோமோசாப்பியன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பீஷீஸ். இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ். மேங்கோக்கு என்ன, பொட்டேட்டோக்கு என்ன, நைட் ஷேடுக்கு என்ன, டொமேட்டோக்கு என்ன, பிரிஞ்சோல்க்கு என்ன, லயன் டைகர் லியோபேட் மாடர்ன் மேன் எல்லாத்துக்கும் இதனுடைய பொட்டானிக்கல் நேம் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் அ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம். ஸ்பீஷீஸ்ன்றது என்னது, க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம் கேப்பபிள் ஆஃப் இன்டர்பிரீடிங். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்பிரீடிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா தட் வில் டெவலப் இன் டு ஜீனஸ் லெவல். ஸோ இட் இஸ் த லோயஸ்ட் கேட்டகரி. இட் இஸ் அ யூனிட் ஆஃப் டாக்ஸானமி. இட் இஸ் அ யூனிட் ஆஃப் டாக்ஸானமி. ஜீனஸ், ஜீனஸ்ல பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ். ஜீனஸ் சொலானம், ஜீனஸ் பாந்தீரா, ஜீனஸ் ஃபெலிஸ். ஸோ
இதனுடைய ஜீன் இப்போ இது பாத்தீங்கன்னா சோலானம்ன்ற ஜீனஸ் எடுத்துட்டா ஸ்பீஷீஸ் வேற வேற இருக்கும் இது இந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் என்ன இருக்காது இன்டர்பிரேட் பண்ண முடியாது அதாவது டொமேட்டோவையும் பொட்டேட்டோவையும் நம்ம என்ன செய்ய முடியாது இன்டர்பிரேட் பண்ண முடியாது அதேபோல பிரிஞ்சால் சோ ஒரே ஸ்பீஷீஸா இருந்தா மட்டும்தான் இன்டர்பிரேட் பண்ண முடியும் டிஃபரண்ட் ஜீனஸ் அதாவது டிஃபரண்ட் ஸ்பீஷீஸா இருக்கு ஒரே ஜீனஸ் டிஃபரண்ட் ஸ்பீஷீஸ்னா அதை இன்டர்பிரேட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் ஃபேமிலி சோலனேசி இப்போ ஃபேமிலி வருது இப்போ வந்து ஜீனஸ்ல வந்து குரூப் இருந்து நான் குரூப்லி ரிலேட்டட் ஜெனிரா இன்டு ஃபேமிலி நெக்ஸ்ட் இட் இஸ் தி அசெம்பிளேஜ் ஆஃப் ரிலேட்டட் ஃபேமிலி ரிலேட்டட் ஃபேமிலிலாம் குரூப் டுகெதர் அண்டர் ஆர்டர் ஃபேமிலி கன்வால்வுலேசி ஃபேமிலி சோலனேசி so it is the assemblage of related orders so order polymoniales and sapindales order la one varadella in the class la podrom class la one varadella phylum la class dicotyledone class monocotyledone then amphibia reptilia aves mammalia it is the assemblage of related classes in case of plants the related case classes from division the assemblage of related phyla and division it is the highest category planta animala abindra pirikkiradhu dhaan enadhu highest category so category example oda inge irukke parunga kingdom animalia phylum chordata class mammalia order carnivora family felidae genus panthera species tigris taxonomy common name edadukkala common name irukke paaru man housefly mango wheat idu apdiye padichukonga இதுல வந்து ஏதாவது ஒன்னு இப்போ ஹோமோ சாபியன்ன்றது வந்து பயாலஜிக்கல் நேம் இப்போ ஃபேமிலி ஹோமோனிடே ஹோமினிடே ஆர் பிரைமேட் அது மாதிரி ஏதாவது ஒன்னு கொடுத்துட்டு இது கிளாஸா ஆர்டரா ஃபேமிலியான்னு கேட்பாங்க நெக்ஸ்ட் டாக்ஸனாமிக்கல் எய்ட்ஸ் வாட் ஆர் எய்ட்ஸ் எய்ட்ஸ் இந்த இடத்துல வந்து டிசீஸ் கிடையாது எய்ட்ஸ்னா எது எது உபகரணங்கள் இந்த எந்தெந்த உபகரணங்கள் மூலியமா நம்ம வந்து இந்த டாக்ஸானமியை நம்ம படிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து டாக்ஸனாமிக்கல் எய்ட்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஹெர்பேரியம் நெக்ஸ்ட் ஹெர்பேரியம் ஹெர்பேரியம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரைடு ஸ்பெசிமன் ஒரு பிளான்ட்னுடைய ஸ்பெசிமனை எடுத்து அதை ட்ரை பண்ணி ஒரு ஷீட்ல ஒட்டுவாங்க ஷீட்ல ஒட்டி அதனுடைய டீட்டெயில்ஸை எழுதுவாங்க இது எங்க கலெக்ட் பண்ணது இது வந்து இதுல கலெக்ட் பண்ணதா ஹில் ஸ்டேஷன்ல கலெக்ட் பண்ணதா இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் கலெக்ட் பண்ணா அவருடைய நேம் பிளான்ட்னுடைய நேம் அது பிளேஸ் எந்த இடத்துல அடுத்தது டேட் இது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்க இருக்கும் சோ இத வந்து என்ன செய்வாங்க ஸ்டோர் பண்ணுவாங்க இங்க ஹெர்பேரியம் ஷீட்ஸ் ஆர் லேபிள்ட் வித் இன்ஃபர்மேஷன் அபௌட் டேட் பிளேஸ் இங்கிலீஷ் லோக்கல் அண்ட் பொட்டானிக்கல் நேம்ஸ் இங்கிலீஷ்லயும் இருக்கணும் லோக்கல் அண்ட் பொட்டானிக்கல் நேம்ஸ்லயும் இருக்கணும் ஃபேமிலி கலெக்டர் நேம் இதெல்லாம் இருக்கணும் இந்த டீடைல்ஸ் இங்க இருக்கும் அடுத்து எய்டு வந்து பயாலஜிக்கல் மியூசியம் Museum contain specimens preserved in preservative solution in container or jars, dried specimen of plants and animals, insect preserved in insect boxes after collecting, killing, pinning. So, ipo 12th padikira students ikkalam vandu ipo dhaan konjam அத பேன் பண்ணிட்டாங்க முன்னாடி எல்லாம் வந்து என்னது இன்செக்ட் பாக்ஸ் ஒன்னு சப்மிட் பண்ண சொல்லுவாங்க ரேர் வெரைட்டி அவங்கவுங்க வீட்டு கார்டன்ல வந்து இப்பதான் கார்டனே கிடையாது நிறைய பேர் வீட்டில் இப்போ கார்டனில் என்னென்ன பிளான்ட் இருக்கு அதே போல் கார்டனில் வந்து என்னென்ன இன்செக்ட்ஸ் போகுது அதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி தயாரிச்சு சப்மிட் பண்ண சொல்லுவாங்க ஸோ இன்செக்ட் பாக்ஸ்ன்னு பேர் அதுக்கு ஸ்டஃப்டு லார்ஜ் அனிமல்ஸ் லைக் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்
collection of animal skeletons. Skeletons la the next pathina zoological park zoo zoos ipo inga nariya zoos irukku liya adha maadhiri ipo eppadi vandu botanical garden irukko adha maari zoological park so andha zoo la irukum animals alla adanudaiya food habit enna nu paakalam learn pannikalam adanudaiya behavior eppadi irukku environment oda adu eppadi interact pannudhu abindradha namba live ah namba vandu observe pannalam through zoos next aid vandu key key vandu enadhu analytical method of identification of organism based on similarities and dissimilarities so or organism thudaiya dissimilarities enna similarities enna adunudaiya adha base panni ipo vandu namba siladala vandu garden lizard appra wall lizard adutha enna solrom pachondi solrom அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரிலாம் எப்படி பேர் டிஃபரெண்டா இருக்கு ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸை பேஸ் பண்ணி இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் ஜென்ரலி இன் எ பேர் ஆஃப் கப்ளெட் கால்டு கப்ளெட் கப்ளெட்னா என்னது கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் வந்து பேராக இருக்கிறது அது பேர் தான் கப்ளெட்னு பேர் ஈச் கப்ளெட் ஹேஸ் டூ ஆப்போசிட் ஆப்ஷன் இப்போ ட்ரை ஸ்கின் ட்ரை ஸ்கின்னு எடுத்துட்டீங்கன்னா கீழே வந்து எஸ் ஆ நோவா எஸ் னு இருந்ததுனா அதுல ஹேர் இருக்கா ஹேர் இருந்தா எஸ் ஆ நோவா அந்த எஸ் னாக்கா அப்ப அதுல ஆப்போசிட்டா ஆப்போசிட் தம்ஸ் ஆ இல்ல எங்க இருக்கு அப்படினு அப்படியே கீஸ் வந்து இன்டெண்டட் கீ பிரான்சிங் டைப் கீன் பேர் அந்த மாதிரி கீஸ் போயிட்டே இருக்கும் சோ அதுக்கு பேர் கப்ளெட் னு பேர் எஸ் ஆர் நோ அப்படி மட்டும் தான் இருக்கும் ஈச் கப்ளெட் ஹஸ் டூ ஆப்போசிட் ஆப்ஷன் ஆஃப் திஸ் ஒன்லி ரெலெவன்ட் ஆப்ஷன் இஸ் அக்செப்டட் அண்ட் த அதர் இஸ் ரிஜெக்டட் ஸோ ரிஜெக்டட பத்தி அதுல வந்து பிரான்ச் இருக்காது இப்போ நோனாக்கா நோ அதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்க போகுது அப்ப எஸ்ன்னு வந்ததுனா தான் அதுல வந்து என்னது எஸ்ன்னு வந்ததுனா தான் அதுல என்ன டைப்பா இருக்கு ஹேர் இருக்கா இல்லையா இப்போ ட்ரை ஸ்கின் இருக்கு ட்ரை ஸ்கின்ல வந்து ஹேர் இருக்கா ஹேர் இருந்ததுன்னா இப்போ ஹேர் இப்போ இல்ல என்ன ட்ரை ஸ்கின்னா இருக்குறது முதல்ல எஸ் ஆர் நோவா ஃபர்ஸ்ட் எஸ் னு இருந்தா அந்த எஸ் ல வந்து ஹேர் இருக்கா இல்லையா அது எஸ் ஆர் நோவா அப்படி ஹேர் இருந்தால் ஆப்போசிட் அப்போசிபிள் தம்ஸ் ஆ இல்ல பைபெடலா எப்படி இருக்கு அப்படின்றது சோ இது பேர் தான் என்னது பிரான்சிங் டைப் கீனு பேர் ஈச் ஸ்டேட்மெண்ட் இன் தி கீ இஸ் கால்ட் லீட் Each statement in the key is called lead nu per so idu kuda pathina key da gram positive cells yes or no yes na gram positive bacteria okay no nu irunda adu branch agudhu rod shaped cells iruka illaya irundaduna adu enadhu so idu vandu branching type key ku example bracketed type இது வந்து bracketed type க்கு example gram positive so இந்த மாதிரி appearance இருக்குிறது வந்து bracketed type னு பேர் next flora flora-ன்றது என்னது flora and fauna flora-na plant based flowers அதாவது flora-na plant kingdom-ல வரது அதாவது phytoplankton அதெல்லாம் வந்து ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களை பற்றி சொல்றது ஸோ இட் இஸ் ஆக்சுவல் அக்கௌண்ட் ஆஃப் ஹேபிட்டட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷீஸ் ஃப்ளோரான்றது எதை குறிக்குது பிளான்ட் ஸ்பீஷீஸை குறிக்குது எவ்வளோ பிளான்ட் ஸ்பீஷீஸ் அந்த ஏரியாவில் இருக்கு இன் தட் ஏரியா அப்படின்றது தான் ஃப்ளோரா அதே போல வந்து manuals manuals வந்து எதை குறிக்குது it is the record that contain information for identification of names of species இப்ப names of species அந்த அந்த ஏரியால இருக்கக்கூடிய நேம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அடுத்து monograph monographனா these are the records that contain information on any one taxon ஏதாவது ஒரு taxon எடுத்து அதனுடைய இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சிக்கிறதுதான் monograph அது கேட்டலாக் எங்க போனீங்கனாலும் கேட்டலாக் இப்போ ஹோட்டலுக்கு போனீங்கனாலும் கேட்டலாக் கொடுப்பாங்க ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போனீங்கனாலும் கேட்டலாக் கேட்டலாக்னா என்ன அந்தந்த ப்ராடக்ட்டை வந்து பத்தி டிஸ்கிரைப் பண்ணி இப்போ டிவி வாங்க போறீங்கன்னா டிவியை பத்தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிவி அதனுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை மாதிரி இருக்கிறது தான் இங்கே
அது கேட்டலாக்னு சொல்றது. இங்க வந்து ஆல்பாபெட்டிக்கல் லிஸ்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ், ஸ்பீஷீஸ் வந்து ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃப்ரேம் பண்ணி அது அது கொடுக்கிறதுக்கு இந்த லிஸ்டுக்கு பேர் தான் கேட்டலாக்னு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு இந்த லெசனுடைய அடுத்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் ஆன்சர் டிஸ்கஷனாக இருக்கும். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த லெசனை நல்லா தரோவாயிடுங்க. என்சிஆர்டியில் ஃபுல்லாக எல்லாம் படிச்சுடுங்க. நம்ம மீட் பண்ணுவோம் க்வெஸ்சன் ஆன்சர் செக்ஷனில். தேங்க்யூ, ஸ்டே கனெக்ட் வித் அஸ். தேங்க்யூ.